பார்க்குற இந்த ஒரு வீடியோவானது உங்களை மிகவும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குற ஒரு விஷயமா இருக்குங்க. இந்த ஒரு வீடியோ எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு இமேஜை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ஆதிபராசக்தியுடைய மேல்மருவத்தூர் தளத்தில் அம்மன் ஒளிவடிவாக காட்சி தந்ததா இந்த ஒரு காட்சியை பலரும் மிக மிக ரொம்ப வைரலாக இணையதளத்தில் ரொம்ப ரொம்ப வைரலாக பகிர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஆதிபராசக்தியுடைய ரூபம் அப்படிங்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அம்மனுடைய அதிசயங்களினுடைய அடிப்படையில் இந்த ஒரு வீடியோ மிகவும் வைரலாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அம்மனுடைய திருவுருவம் அந்த ஒரு விளக்கின் வழியாக நமக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகில உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆதி பராசக்தி வீற்றிருக்கக்கூடிய தலம் மேல்மருவத்தூர்னு நமக்கு தெரியும். இந்த தலத்தில் அதிசயங்களுக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அதனாலேயே இந்த கோவிலுக்கு வர பெண் பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆண்கள் எப்படி சபரிமலைக்கு தன்னுடைய சாஸ்தாவை பார்க்க மாலையிட்டு போகிறாங்களோ அதே போல் பல பெண்களும் தங்களுடைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஆதி பராசக்தியை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருந்து மாலை அணிந்து அம்மனை தரிசனம் செய்யறது வழக்கம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில நிறைய அதிசயங்களை ஆதிபராசக்தி நடத்தி வராங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதை நிரூபிக்கக்கூடிய விதமா இப்போ ஒரு வீடியோவானது இணையதளங்கள்ல ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோவுடைய ஒரு சின்ன காட்சியை இப்போ நீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்க. அந்த வீடியோவுடைய முழு காட்சி இந்த வீடியோவுடைய இடையில வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது ஏன் உருவாயிருக்கும், இது எதனால் நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த வீடியோவுடைய ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் அம்மன் சுயம்பு வடிவில் வீச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அம்மனுக்குன்னு நிறைய கரங்கள் இருக்கும், 4, 12, 8 அந்த மாதிரி. ஆனால் இந்த கோவிலில் அம்மன் 2 கைகளோடு தாமரை பீடத்தில் அமர்ந்து காட்சி தர்றது மிக மிக ஒரு அழகான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோவிலில் அம்மன் சித்தர்களுடைய தலைவியாக வீற்றிருக்காங்க. இது சித்தர்களுடைய பூமி அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இந்த கோவில் சித்தர் பீடம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பலருக்கும் இங்கே சித்தர்கள் அரூபமாக காட்சி தரதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சித்தர்களுடைய அருள் நிறைந்த ஒரு தலமாக இந்த தலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே இங்க வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் மிக விரைவில் நிறைவேறுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் சித்தர்கள் அப்படின்னாலும் இங்க இருக்கக்கூடிய அம்மனுடைய சக்தி அப்படிங்கிறது மிக மிக பெரிய ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அம்மனுடைய அடியார்களா இருக்கக்கூடிய சித்தர்கள் இங்க இருக்கக்கூடிய தலத்துல வீற்றிருக்கிறதா சொல்லப்படுது. அம்மன் வீற்றிருக்கக்கூடிய கருவறை அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அம்மன் இந்த இடத்துல சுயம்பு ரூபத்தில் காட்சியளிப்பது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்க சுயம்பு அப்படிங்கிறது எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாட்கள், அதாவது இந்த கோவில் உருவாகிற ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், அந்த ஒரு டைமில் புயலானது உருவாயிருக்கு. அந்த புயலில் ஒரு வேப்ப மர அடியில் வந்து இந்த ஒரு சுயம்பு இருந்திருக்கு. புயல்னால அந்த ஒரு மரமானது கீழே விழும்போது இந்த ஒரு சுயம்பு தன்னைத்தானே வெளியே காமிச்சதா சொல்லப்படுது. அப்போ தான் இந்த கோவிலுடைய மிக முக்கியமான சாஸ்தாவான பங்காரு அடிகளார் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்குன்னு சின்னதாக ஒரு ஓலை குடிசையில் கட்டி அங்கே வந்து தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செய்திருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய நிதி உதவிகள் பெற்று இந்த ஒரு கோவில் இவ்வளவு பெருசாக பிரம்மாண்டமாக மாறி இருக்க விஷயம் உண்மைதான். அதுக்கெல்லாம் காரணம் அவர் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பலரும் பங்காரு அடிகளார் தான் அம்மனுடைய மறுரூபம் அப்படின்னு கூட நம்புகிறாங்க. இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் அவரை வந்து தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தாலே நமக்கு அம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைத்ததற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது.
இதெல்லாம் எங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். நீ முதல்ல அந்த ஒரு ஒளியை பற்றி சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஒரு ஒளி அப்படிங்கிறது அம்மனுடைய ஒரு ரூபம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே நம்ம கடவுள்களை வழிபடும் போது விளக்கேற்றி இல்லை தீபம் தீபாராதனை காட்டி தான் வழிபடுவோம். அப்படிப்பட்ட தெய்வீகமான ஒரு விஷயந்தான் விளக்கு, இந்த ஒளி அப்படின்லாம் சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அம்மன் மீது இருக்க பேரன்பில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுறதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு பக்தி மூலியமாக ஏற்றப்பட்ட அந்த ஒரு விளக்கில் தான் அம்மனுடைய உருவமானது உருவாகியிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் அவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பகிர்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நடக்கிற மிக மிக அதிசயமான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இது தவிர இந்த கோவிலில் நிறைய அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை இந்த கோவிலுடைய ஆதிபராசக்தியே அழுத ஒரு கதையானது நடந்திருக்கு. அது ஏன் அம்மனை எப்படி அழ முடியும், அவங்க தான் இந்த உலகத்தையே காக்கக்கூடியவங்க, அவங்க அழறவளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நிகழ்வானது சொல்லப்படுது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வைரலாக பரவிக்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு வீடியோ காட்சியை நம்ம பார்க்கணும். ஏன்னா அது வந்து ரொம்பவே அதிசயமான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். அம்மன் நிறைய அதிசயங்களை புரியக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களுடைய அதிசயங்கள் வரிசையில் இதுவும் ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அம்மனுடைய உருவம் அந்த விளக்கின் மூலயமா எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய, அதாவது அம்மன் இங்கே வீழ்ச்சிருக்க மிகப்பெரிய காரணம்னா அது இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இவர் மூலயமா நம்முடைய வேண்டுதல்கள் அம்மனை சேருது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அவர் தன்னுடைய ஆசைகளை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு காட்சியும் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இவருடைய அருள் உண்மை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராசக்தி வாழ்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆதிபராசக்தியுடைய சித்தர் பீடமானதே இங்கே அமையறதுக்கு காரணமே அவங்களுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லலாம். 1978 ஏப்ரல் மாதம் 14 ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு நிகழ்ச்சியானது நடந்திருக்கு. சென்னைக்கு பக்கத்தில் இருந்து பல ஆலயங்களை தரிசிக்கணும்னு பெண்கள் சிலர் மேல்மருவத்தூர் பக்கம் வந்திருக்காங்க. அப்போது சித்தர் பீடம் இவ்வளவு அமைப்புகளை கொண்டதாக இல்லை. வெறும் கருவறை மண்டபத்துக்கு எதிரே ஒரு இரும்பு தகட்டால் வேயப்பட்ட ஒரு கூரை தான் இருந்துதான். புற்று மண்டபத்துக்கு மேலே ஒரு கூரை, அவ்வளவுதான் இந்த ஆலயத்தோட அமைப்பு அப்போ இருந்திருக்கு. அப்போது அந்த பெண்களோட தடிக்காரர் ஒருத்தரும் தமிழ் பேசக்கூடிய ஒருத்தரும் இந்த கோவிலுக்கு வந்தாங்க. அப்போது ஆச்சாரிய பீட நாயகரான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அருள்நிலையில் சுயம்பின் அருகில நின்றிருக்காங்க. அந்த தடிக்காரரை அழைத்து வருமாறு ஆதிபராசக்தி ஒரு தொண்டருக்கு ஆணையிட்டிருக்காங்க. தடிக்காரரோடு வந்த மற்ற ரெண்டு பேரையும் அன்னை அழைத்தாங்களாம். இருவரும் என் எதிரே கருவறையில் வந்து நிற்கிறாங்க, அதாவது அம்மனுக்கு எதிரில் வந்து நிற்கிறாங்க. என் கையில் எதுவுமே இல்லை, பார்த்து கொண்டாயா? என் கையை திறந்து காண்பித்து கையில் வேப்பலையோடு வெளியே வந்திருக்காங்க. அன்னை தரிசித்த அந்த கருவறை மண்டபத்தில் ஆண்கள் வரிசையும் மகளிர் வரிசையும் எதிரெதிரே தனித்தனியாக நின்ற வண்ணம் இருந்தாங்களாம். அன்னை இடைவெளி இருந்த இடத்துல நின்றிருக்காங்க. தன் கையிலிருந்து மூன்று வேப்பிலைகளை கிள்ளி போட்டாங்களாம். உடனிருந்த பக்தர்கள் எதிரே இந்த மூன்று வேப்பிலைகளும் தரையில் விழுந்தவுடன் அப்படியே மஞ்சள் நிற தகடாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த தகடுகள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் மாறியிருக்கு. அதுக்கப்புறம் தானே சுருண்டு போனதாகவும் சொல்லப்படுது. எல்லோரும் பார்க்க இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துதான். இந்த அற்புதத்தை பார்த்து இந்த பக்தர்கள் எல்லோருமே ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னை பராசக்தியோடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வந்ததாம். அந்த கண்ணீரோட மெல்ல சுயம்பு அருகில் போய் நின்றாங்க. தொண்டர் ஒருவர் அம்மா நீங்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாராம். கேவலம் தங்கத்தை பார்த்தவுடன் தானே மகனே ஓம் சக்தி பராசக்தி கூட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய நெஞ்சத்தை காட்டி உங்கள் மனசில் இருந்து அந்த வார்த்தை வரலையே அப்படின்னு கண்ணீர் மல்க கூறினதா சொல்லப்படுது. என்னை அறியாதவர்களுக்கு நான் செய்து காட்ட தேவையில்லை மகனே, உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் இல்லை, ஆனால் நீ அதை உன் மனசார சொல்லலையே, நான் செய்த அந்த அதிசயத்துக்காக தானே அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூன்று பேரும் அப்படியே திகைத்து போய் நின்னாங்களாம். இப்படி அம்மன் தன்னுடைய அருளை பக்தர்களிடம் சோதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இந்த கோவிலில் நிறையவே நடக்குது. அப்படி ஒரு நிகழ்வாக தான் அந்த ஒரு நிகழ்வானது பார்க்கப்படுது. நீங்கள் உங்கள் மனசார அம்மனை வேண்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓம் சக்தி பராசக்தின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்
பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதன் மூலயமா அந்த மந்திரத்தை நீங்கள் மனசில் நினைத்து அம்மனையே அழைக்கிறதா அர்த்தம். அப்படி உங்களுக்கு அம்மனுடைய அருள் வேணும்னா இது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.